Hello, students. I am Farooq. This is our 10th online class. So far, we have covered half of the lesson. So, learn every day, keep revising, and follow the classes regularly, guys. Today, let's see two new topics and some related example problems. Let me explain, listen, and watch carefully. Okay, students, now start our class. See the first topic that is electrostatic potential energy. ஃபார் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் ஓகே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இது பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது ஸோ லிஸன் அண்ட் வாட்ச் கேர்ஃபுல்லி ஓகே இப்போ ஆல்ரெடி நம்ம சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்ங்கிற கான்செப்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கட்டும் கூலிங் ஃபோர்ஸாக இருக்கட்டும் இதில் எல்லாமே சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் ஒரு சிஸ்டம்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அது என் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அங்கே டோட்டல் என்ன டோட்டல் பொ டோட்டல் ஃபீல்டு என்ன டோட்டல் ஃபோர்ஸ் என்ன இந்த மாதிரி நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிப்பலை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன இப்போ நம்ம கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ் பாயிண்ட் சார்ஜஸ் எடுத்து நம்ம டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே டூ சார்ஜஸ் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் மட்டும் கன்சிடர் பண்ணுறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூலும் ஃபோர்ஸ் மாதிரி டூ பாயிண்ட் சார்ஜஸ் எடுத்துக்கிறாங்க ஸோ அதை வச்சு இப்போ நம்ம என்னென்னு பார்க்குறோம் ஓகே செய்த டெக்ஸ்ட் புக் அது த டிஸ்பிளே இந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் அட் பாயிண்ட் அட் எ பாயிண்ட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த பாயிண்ட் சார்ஜ் கியூ ஒன் இஸ் கிவன் பை இப்போ இப்போ க்யூ ஒனுங்கிற சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல என்ன பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இது தெரியும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ் தட் இஸ் ஒன் பை ஃபோர் பைப் சொன்னால் கியூ பை ஆர் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த பொட்டன்ஷியல் இருக்குது ஒரு ஒரு டன் என்ன பண்ணுறேன் ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வரேன் எங்கேருந்து ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட் இப்போ நான் இது கொண்டு வந்துருக்கக்கூடிய இந்த ஒர்க்டன் இது ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு சார்ஜை கொண்டு வரேன் எங்கேருந்து க்யூ டூங்கிற சார்ஜை கொண்டு வரேன் இஃப் த சார்ஜ் க்யூ டூ இஸ் ப்ராட் ஃப்ரம் த இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் க்யூ ஒன் அப்போ க்யூ ஒன்லேருந்து ஆறு டிஸ்டன்ஸுக்கு இன்னொரு சார்ஜை கொண்டு வந்து நான் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கியூ ஒங்குற சார்ஜ்னால அங்கே என்ன பொட்டன்ஷியல்கிறது கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ க்யூ டூங்கிற சார்ஜை நான் கொண்டு வரேன் இன்ஃபினிட்டியிலேருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் அதாவது கியூ ஒன்லேருந்து ஆறு டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்டில் கொண்டு வந்து கியூ டூங்கிற சார்ஜ் வைக்கிறேன் அப்போ வைக்கிறனால நான் என்ன செய்யணும் இங்கே ஒரு ஒர்டன் செய்யணும் அந்த ஒர்டன்கான ஃபார்முலாக கொடுத்துருக்கேன் தட் இஸ் டபுள் யூஸ் ஈக்குவல் டு கியூ டூ இன்ட்டு வி ஆல்ரெடி இது எப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்த்தோம் தட் இஸ் டெல் யூ ஈக்குவல் டு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் பார்த்துருக்கோம் ஸோ அதை தான் மாடிஃபை பண்ணி இங்கே எழுதுகிறோம் ஓகே டபிள்யூ சீக்வல் டு க்யூ டூ இன்ட்டு வி நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த ஒர்க்டன் ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட் ஜஸ்ட் யூ மார்க்கெட் மார்க் பண்ணி வச்சுங்க ஓகே ம் அப்போ இங்கே என்ன அந்த ஒர்க்டன் என்னவா ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கும் அப்படி கொண்டு போய் நம்ம இதை சப்ஷ்யூட் பண்ணுங்கள் தட் இஸ் டபுள்யூட போய் சப்ஷ்யூட் பண்ணுங்கள் க்யூ டூ இன்ட்டு

அப்போ இந்த எலெக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட் சார்ஜஸ் இந்த இப்போ நம்ம இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த டூ பாயிண்ட் சார்ஜஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஓகே அட் த சேம் டைம் இப்போ க்யூ ஒன் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு க்யூ டூவை இன்ஃபினிட்டியில் கொண்டு இன்ஃபினிட்டி டிஸ்ட் இன்ஃபினிட்டிலிருந்து கியூ ஒன்னுக்கு ஆறு டிஸ்டன்ஸில் கொண்டு வந்து வச்சாலும் இதே பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து பார்த்தீங்கன்னா க்யூ டூவை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு கியூ ஒன்னை கொண்டு வந்தாலும் இதே பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் ஓகே ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஓன்லி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆர் அதை தாங்கி கொடுத்துருப்பாங்க ஓகே இப்போ த்ரீ சார்ஜஸ் இருக்குது ஒரு சிஸ்டமில் த்ரீ சார்ஜஸ் இருந்தால் அதை எப்படி நம்ம வந்து டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியம் இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஓகே ஸோ கிளியராக கவனிச்சுக்கோங்க இப்போ சீதை டயக்ராம் இப்போ த்ரீ சார்ஜஸ் கான்ஃபிகரேஷனில் இருக்குது இப்போ பாயிண்ட் ஏ பிசின்னு மூணு பாயிண்ட் சீ த டயக்ராம் பாயிண்ட் ஏ பி சின்னு இருக்குது இப்போ வட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி தட் இஸ் ஆர் ஒன் டூ ஓகே இப்போ ஏங்கிற பாயிண்டில் பார்த்தீங்கன்னா க்யூ ஒன்கிற சார்ஜ் இருக்குது ஏ பிங்கிற பாயிண்டில் க்யூ டூன்னு இருக்குது க்யூ த்ரீங்கிறது சீல இருக்குது ஓகே த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி தட் இஸ் ஆர் ஒன் டூ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி தட் இஸ் ஆர் டூ த்ரீ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி தட் இஸ் ஆர் ஒன் த்ரீ ஓகே இப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா அந்த ப்ரொசீஜர் என்னங்கிறது இப்போ பார்க்குறோம் இப்போ ஃபஸ்ட்டு அட் பாயிண்ட் ஏ கன்சிடர் பண்ணுவோம் எந்த ஒரு ஒர்க் அங்கே பண்ணல ஏன் சார் ஆல்ரெடி கியூ ஒனுங்கிறது இங்கே ஃபிக்ஸ்டாக இருக்குது இன்ஃபினிட்லேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சுட்டான் ஓகே ஆல்ரெடி அதில் ப்ரெசெண்டாக இருக்கிறதுனால நம்ம அதுக்கு எந்த ஒரு ஒர்க் டன் பண்ணல ஸோ அப்போ ஒர்க்டன் இஸ் ஜீரோ அட் பாயிண்ட் ஏயில் இப்போ நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பிங்கிற பாயிண்ட்டுக்கு வரோம் இப்போ க்யூ டூவை கொண்டு வந்து வைக்கிறேன் ஆல்ரெடி க்யூ ஒன் இருக்குது அப்போ க்யூ ஒன்னால் ஆட்டோமேட்டிக் இங்கே என்ன நடக்கும் அரௌண்ட் த சார்ஜ் த எலக்ட்ரிக் ஃபீல் வில் பி ப்ரொடியூஸுடு அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டாக அந்த க்யூ ஒன் சார்ஜை சுற்றி இருக்கும் இப்போ க்யூ ஒன் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஒர்க் டன்னு தான் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம சொல்லுவோம் அப்போ ஏல இருந்து பார்த்திங்கன்னா ஆர் ஒன் டூ டிஸ்டன்ஸில் அட் பாயிண்ட் பிக்கு கொண்டு வந்து வைக்கிறேன் நான் எதை ஒரு இன்ஃபினிட்டியிலிருந்து ஒரு க்யூ டூங்கிற சார்ஜை கொண்டு வந்து வைக்கிறேன் அப்போ கண்டிப்பாக இங்கே ஒரு ஒர்க் நடக்கணும் என்ன ஒர்க் சார் அப்போ ஆல்ரெடி இங்கே கிரியேட் ஆகிருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எகெயின்ஸ்ட்டாக ஒரு ஒர்க் நடக்கணும் அதுதான் மேலே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட்டட் பை த சார்ஜ் க்யூ ஒன் த ஒர்டன் ஆன் த சார்ஜ் க்யூ டூ அப்படிங்கிறது என்ன இப்போ டபுள்யூ சீக்குவல் டு ஒர்க்டன் கண்டுபிடிக்கிறக்கான மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் நோ தட் தட் இஸ் டபுள்யூ சீக்வல் டு க்யூஇன் டு வி ஹியர் வாட் இஸ் வி தட் இஸ் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் ஏ ஏங்கிற பாயிண்ட்டில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் தான் அதான் ஒன் பி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பொட்டன் எலக்ட்ரோஸ்டிக் பொட்டன்ஷியல் டியூ டூ சார்ஜ் க்யூ ஒன் அட் பாயிண்ட் பி அப்போ நம்ம இது ரெண்டே அப்படி சப்ஸ்ட்யூட் பண்ணுறோம் டபிள்யூசி இக்குவல் டு க்யூ டூ இன்ட்டு வி ஒன் பி வி ஒன் பி வேல்யூ இப்போ லாஸ்டாக தெரியும் நம்ம அதை பார்த்துருக்கோம் அதை அப்படியே எடுத்தீங்க சப்ஸ்ட்யூட் பண்ணுறோம் ஸோ இது என்ன அட் பாயிண்ட் பிக்கு க்யூ டூங்கிற சார்ஜை கொண்டு வந்து வைக்கிறதுனால ஒரு டென்னு இப்போ தேர்ட் கேஸ் க்யூ த்ரீங்கிற சார்ஜை நான் எங்கே கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணணும் அட் பாயிண்ட் சி அட் பாயிண்ட் சிக்கு க்யூ த்ரீங்கிற சார்ஜை கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணணும் அப்போ ப்ளேஸ் பண்ணும்பொழுது என்னாகுது இங்கே ஆல்ரெடி ஒரு சார்ஜ் இருந்தது இப்போ ரெண்டு சார்ஜ் இருக்குது அப்போ இந்த ரெண்டு சார்ஜ்னால என்ன ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும் அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இருக்கும் அப்போ அட் பாயிண்ட் ஏனால் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பினால் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த ஸ்பேஸ் அரௌண்ட் த சார்ஜஸ் அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எகெயின்ஸ்டாக இது ஒர்க் பண்ணணும் அப்போ ஒர்க் பண்ணாதான் அங்கே என்ன நடக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பாயிண்ட் சி என்னன்னு பார்க்கலாம் அதை தான் கொடுத்துருப்பாங்க சிம்லர்லி டு பிரிங் த சார்ஜ் கியூ த்ரீ டு த பாயிண்ட் சி ஒர்க் ஹேஸ் டு பி டன் எகெயின்ஸ்ட் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டர்லைன் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தட் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் ஏ அண்டு ஆல்சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி ரெண்டைய ஆட் பண்ணணும் அப்போ ரெண்டு சார்ஜ்னால அப்போ வட் இஸ் த ஒர்க் டன் அட் பாயிண்ட் அட் பாயிண்ட் சி ஆர் க்யூ த்ரீ தட் இஸ் டப்ளியூசி ஈக்குவல் டு க்யூ த்ரீ இன்ட்டு டோட்டல் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் ஏ அண்ட் பி அப்போ பாயிண்ட் ஏன்னா அது ஒன் பின்னு எடுத்திருக்கோம் பாயிண்ட் ஒன் சின்னு இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க ஒன் சி அண்டு டூ சி ரெண்டே ஆட் பண்ணுவோம் ஓகே ஸோ அதை தான் கொடுத்துருப்பாங்க இப்போ டோட்டலாக நம்ம அந்த டபிள்யூட வேலையை கண்டுபிடிச்சோம்னா இட் வில் பி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி அதை தான் இங்கே கீழே மென்ஷன் பண்ணுற மாதிரிங்க அப்போ ஒன் பை ஃபோர் பை எஃப்லாம்னா காமனாக போயிடுது அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்குறோம் அது எப்படி சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ டைக்ராம்க்கு வாங்க அப்போ இதுதான் ஒன் சி எது ஏ சிங்கிறது தான் சின்னு வச்சுக்கலாம் பி டூசி டூ சி அப்போ சிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன ஏ டூ சி வரைக்கும் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அடுத்து பி டூசி என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி சொல்கிறது தான் தேர்ட் ஒன் ஓகே இவ்வளோ ஒர்க் டன் ஒர்க் வந்து நம்ம இங்கே செய்யணும் இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன இந்த சிஸ்டம் ஆஃப் த்ரீ சார்ஜஸ் இருக்கக்கூடிய க்யூ ஒன் க்யூ டூ க்யூ த்ரீ இருக்கக்கூடிய இந்த த்ரீ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸில் டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படின்னா அப்போ யூ ஒன் வட் இஸ் ஃபர்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா யூ ஒன் தட் இஸ் அட் பாயிண்ட் ஏல யூ ஒன் அடுத்து அட் பாயிண்ட் பி என்ன அட் பாயிண்ட் சி என்ன மூணையும் நம்ம ஆட் பண்ணி எழுதம்னா தட் இஸ் டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த டோட்டல் என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது என்னன்னு பார்க்க கொடுக்குறாங்க இட் வில் பி ஈக்குவல் டு அண்டர்லைன் த வேர்ட் இட் வில் பி ஈக்குவல் டு டோட்டல் எக்ஸ்டர்னல் ஒர்க் டென் அசம்பிள் டு த்ரீ சார்ஜஸ் ஓகே அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா ஈக்வேஷன் ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் ஓகே that's all இப்ப இது பாருங்க since the coulomb force is conservative force coulomb force இப்ப வந்து திரிப்பு கொண்டு வரா இங்க back to coulomb force okay coulomb force what is coulomb force that is the force between any two point charges இன்று so, point charges கடையில் இருக்குடியும் ஒரு force நான் coulomb force or electrostatic force இது நம்ம already அவர் first classலி நம்ம பார்த்திருப்போம். okay அப்போ கூலும் ஃபோர்ஸ் இஸ் எ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம வாட் இஸ் மீன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் த இண்டிபெண்ட் ஆஃப் பாத் இனிஷியல் பாயிண்ட் அண்ட் ஃபைனல் இஸ் நம்ம மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரியே தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு கூலும் ஃபோர்ஸ் மாதிரி தான் சார்ஜ் நீ எங்கே இருந்தாலும் கொண்டு வரலாம் இப்படித்தான் வரணும் அப்படிங்கிற கண்டிஷன் கிடையாது ஸோ தட்ஸ் கால்ட் கன்சர்வேட்டிவ் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் இஸ் பேஸ்ட் ஆன் for Collection எனர்ஜி ஃபார் Charges. ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் ஓகே ஹிஆர் கன்சிடர் ஏ ஃபோர் சார்ஜஸ் இப்போ ஃபோர் சார்ஜஸ் வந்து ஒரு ஸ்கொயரில் பிக்யூஆர்எஸ்ங்கிற பிளேசஸில் இருக்குது எவ்வளோ சைட்ஸ்னால் ஏங்கிற சைட்ஸில் இருக்குது இப்போ என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the த ஒர்க் ரெக்யூர் assemble அசம்பிள் த சார்ஜஸ் இந்த given கிவன் கான்ஃபிகுரேஷன் அந்த configuration கொடுத்துருக்கிறதுல எவ்வளோ ஒர்க் பண்ணி நம்ம அசம்பிள் பண்ணணும் அதாவது இந்த க்யூ ப்ளஸ் க்யூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட் பாயிண்ட் பி அப்படிங்கிறது ப்ளஸ் க்யூங்கிற சார்ஜ் இருக்குது சீத டைகிராம் ஓகே அட் பாயிண்ட் க்யூவில் மைனஸ் க்யூங்கிற சார்ஜ் இருக்குது அட் பாயிண்ட் ஆறில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் க்யூன்னு இருக்குது அட் பாயிண்ட் எஸில் மைனஸ் க்யூன்னு இருக்குது அப்போ இந்த சார்ஜஸ் அசம்பிள் பண்ணுறதுக்கு என்ன ஒர்க் பண்ணணும் எவ்வளோ ஒர்க்குடன் இங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இப்போ சப்போஸ் சார்ஜ் க்யூ டேஷ் க்யூ டேஷுங்கிறத என்ன பண்ணுறாங்க எங்கே இருக்குது ஓங்கிற அந்த சென்டர் பாயிண்ட்டில் இருக்குது ஸ்கொயருடைய சென்டரில் இருக்குது இப்போ நம்ம அதை ப்ராட் டு சென்டர் ஆஃப் த ஸ்கொயர் அங்கே கொண்டு வரணும்னா அந்த ஃபு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இதில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஒர்க்கு நமக்கு தேவை இங்கே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு அப்படிங்கிறது கொஸ்டின் ஓகே ரெண்டு கேசஸ் இருக்குது சி த ஃபஸ்ட் ஒன் டு யூஸிங் நம்ம இதை எதை யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா ப்ரொசீஜர் இதுக்கு முன்னாடி இதில் நம்ம பார்த்தோம் ப்ரொசீஜர் எப்படி வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் புக்கில் கொடுத்துருந்தாங்க அதுதான் அட் ஸ்டார்ட் அட் ஃப்ரம் தட் பாயிண்ட் பி பிலருந்து நம்ம இங்கே இந்த சம்மில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ அட் பாயிண்ட் பியில் பாருங்கள் ப்ளஸ் க்யூன்னு இருக்குது இப்போ இந்த ப்ளஸ் இந்த சார்ஜை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து எந்த ஒரு ஒர்க் பண்ண தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி அங்கே ப்ரெசன்ட் பண்ணுறோம் ஏன் சார் இட் ஃப்ரம் இன்ஃபினிட்டி அதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வைக்கிறோம் அந்த சார்ஜ் தான் ஸோ அதுக்குன்னு நம்ம எந்த ஒரு ஒர்க் பண்ணல ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கணும் வேறு ஒரு சார்ஜ் ஆல்ரெடி ஒரு சார்ஜ் இருக்கணும் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதனால் கிரியேட் ஆயிருக்கணும் க்ரியேட் ஆகிருந்தா தான் நம்ம இன்னொரு சார்ஜ் கொண்டு வைக்கிறதுக்கு ஒரு ஒர்க் டன் பண்ணுவோம் ஓகே பட் இங்கே அந்த மாதிரி இல்லை இது இனிஷியலாக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சார்ஜர் பிளேஸ் பண்ணுறோம் அட் பாயிண்ட் க்யூ அட் பாயிண்ட் பியில் ஓகே இது ஃபஸ்ட்டு ஒன் செகண்ட் ஸோ அப்போ தேர் இஸ் நோ ஒர்க் டன் எந்த ஒரு ஒர்க் டன் நடக்கல அட் பாயிண்ட் பியில் தேர் இஸ் நோ ஒர்க் டன் ஜஸ்ட் அதை ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணீங்க டப்ளியூ பி சிக்வல் டு ஜீரோ அப்படிங்கிறது ஓகே இப்போ அடுத்து எங்கே பார்க்குறோம் அதே மாதிரி அட் பாயிண்ட் க்யூக்கு என்ன ஒர்க் பண்ணணும் இந்த மைனஸ் க்யூங்கிற சார்ஜை கொண்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஒர்க் இங்கே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் அதாவது இப்போ ஆல்ரெடி அட் பாயிண்ட் பியூவில் ஒரு க்யூங்கிற ஒரு சார்ஜ் இருக்குது ப்ளஸ் க்யூங்கிற ஒரு சார்ஜ் அங்கே இருக்குது ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் இப்போ மைனஸ் க்யூங்கிற சார்ஜை கார்னர் க்யூவில் நம்ம பிளேஸ் பண்ணணும்னா அப்போ ஒரு ஒர்க்டன் பண்ணணும் அப்போ வாட் இஸ் தட் ஒர்க்டன் தட் இஸ் டபுள்யூ சீக்வல் டு க்யூ இன்ட்டு வி அப்படிங்கிற ஃபார்முலா இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம் டபுள்யூ சீக்குவல் டு க்யூ இன்ட்டு வி இதுதான் இந்த சம்முக்கான பேசிக் ஃபார்முலா இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒர்க்டனுக்கு அப்போ க்யூங்கிறது என்ன அந்த பாயிண்டில் க்யூங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய சார்ஜ் ஸோ அது மைனஸ் க்யூ வட் இஸ் வி அப்போ நம்ம ஒர்டன் இங்கே பண்ணக்கூடிய அந்த டன் என்ன ஒர்டனு இப்போ இப்போ இங்கே என்ன டன் நடக்கணும் இப்போ இந்த ப்ளஸ் க்யூ அட் பாயிண்ட் பீல இருக்கக்கூடிய ப்ளஸ் க்யூனால் கிரியேட் ஆகிருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு ஒர்க் பண்ணணும் இப்போ இந்த மைனஸ் க்யூங்கிற சார்ஜ் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா அப்போ அந்த தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம் அப்போ அட் பாயிண்ட் பியில் இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் என்ன இருக்குது வி இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் த ஒன் பை ஃபோர் பை எஃப்ஸ்லானா க்யூ பை ஆர் ஓகே இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் டபிள்யூவில் போய் சப்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள் அப்போ வாட் இஸ் டபிள்யூ தட் இஸ் வாட் இஸ் டபிள்யூ தட் இஸ் டபிள்யூ க்யூ ஈக்குவல் டு க்யூ இன்ட்டு வி மைனஸ் க்யூ இன்ட்டு வி அப்போ மைனஸ் க்யூ அப்படி ரீப்ளேஸ் பண்ணு இன்ட்டு வியோட வேல்யூ ஒன் பை ஃபோர் பை எப்ஸ்லானா க்யூ பை ஆர் ப்ளஸ் க்யூ பை ஆர் ரெண்டையும் மைனஸ் பண்ணும்பொழுது நமக்கு அந்த ஆன்சர் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர் வந்துடும் சப்ஷ்யூட் பண்ணி காட்டுக்காங்க பாருங்கள் டபிள்யூ க்யூஸ் ஈக்குவல் டு ஸோ மைனஸ் ஒன் பை க்யூ சாரி ஒன் பை ஃபோர் பை எயிட்ஸ்லாம்னா க்யூ ஸ்கொயர் பை ஏ ஓகே இதே மாதிரி அட் பாயிண்ட் ஆர் அட் பாயிண்ட் ஆரில் என்ன பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சி த தேர்ட் கேஸ் ஸோ இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா இப்போ இந்த பாயிண்ட் இப்போ இந்த டைக்ராம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் க்யூங்கிற சார்ஜை நம்ம பிளேஸ் பண்ணுறதுக்கு இன்னும் டன் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம் ஓகே அதை பாருங்கள் இந்த இந்த டயக்ராம் இப்படி நான் அந்த டயக்ராமை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் இது மட்டும் இப்படி எடுத்துக்கிறேன் அப்போ பாயிண்ட் பியில் ஆல்ரெடி ப்ளஸ் க்யூ இருக்குது இதுக்கு எந்த ஒரு ஒர்க் டன் தேவையில்லை பட் அட் த சேம் டைம் இந்த ஆ க்யூங்கிற பாயிண்டில் இந்த மைனஸ் க்யூவை பிளேஸ் பண்ணணும் ஏங்கிற டிஸ்டன்ஸ்லேருந்து ஓகே இதுக்கு ஒரு ஒர்க்டன் நம்ம பார்த்தோம் என்ன ஒர்க்டன்னு இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது இந்த பாயிண்ட் அட் பாயிண்ட் ஆறில் இந்த ப்ளஸ் க்யூவை லொக்கேட் பண்ணுறோம் அப்போ இதுக்கு என்ன ஒர்க்டன் பண்ணணுங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம் ஓகே இப்போ பாருங்கள் இப்போ இந்த மைனஸ் க்யூனால் இங்கே என்ன பொட்டன்ஷியலுங்கிறது நமக்கு பார்த்துடலாம் டிஸ்டன்ஸ் தெரியும் அதேமாரி இங்கேருந்து இங்கே பார்த்தோம் அது தெரிஞ்சது பட் டயக்ராமில் இந்த ப்ளஸ் கியூக்கு இந்த ப்ளஸ் கியூக்கு இடையில கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது ஆர் கண்டுபிடிக்கணும் ஏன் சார் அப்படின்னா நமக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் அந்த இஸ் ஜென்ரல் ஃபார்முலா பிசி விசி குவல் டு ஒன் பை ஃபோர் பை எப்ஸ்லா நாட் பை ஆருங்கிற ஃபார்முலா தெரியும் அந்த ஆர் கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிப்போம் அது அப்படிங்கிற பார்த்திங்கன்னாவே தெரியும் ஸோ அப்போ இந்த டயக்ராமில் இந்த டயக்ராமில் பாருங்கள் இந்த ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பித்தா கிரஸ்தீரமே யூஸ் பண்ணுறேன் அப்போ பித்தா கிரஸ்தீரம் யூஸ் பண்ணோம்னா தட் இஸ்

அப்போ க்யூ இது ஆல்ரெடி தெரியும் இது எங்கே இருக்கக்கூடிய க்யூ அட் பாயிண்ட் ஆறில் இருக்கக்கூடிய க்யூ திஸ் இஸ் த டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் திஸ் இஸ் த டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஓகே த டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்போ இது டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஓகே அப்போ விபி அப்போ வாட் இஸ் த பொட்டன் எலக்ட்ரோஸ்டிக் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பி இது க்யூ அதை நம்ம இங்கே சப்ஸ்ட்யூட் பண்ணுறோம் அடுத்தடுத்து நம்ம இங்கே சப்ஸ்ட்யூட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும் நம்ம இங்கே பார்த்திங்கனாவே தெரியும் அப்போ பாருங்கள் இது என்ன க்யூ அப்படி இருக்குது ஒன் பை ஃபோர் பை எப்ஸ்லான்னா க்யூ டிவைடட் பை ஆர் ஆர் தான் நம்ம இங்கே மேலே கண்டுபிடிச்சோம் கே புக் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இன்ட்டு ஏ அந்த இது ப்ளஸ் வராது மைனஸ் வரும் ஏன்னா இந்த கேஸில் தெரியும் இது நெகட்டிவ் சார்ஜ் ஸோ அந்த இது தான் இது நம்ம எடுத்துக்கலாம் மைனஸ் ஆஃப் ஒன் பை ஃபோர் பை எப்ஸ்லானால் இங்கே ப்ளஸ் போட்டுங்க ஏன்னா இந்த மைனஸ் முன்னாடி வந்துடுச்சு அப்போ க்யூ பை ஏ ஓகே ஸோ அப்போ க்யூ ஆல்ரெடி இருக்குது ரெண்டு டைம்லேருந்து ஒன் பை ஃபோர் பேர்ஸ்லாம் நான் ஆகிட்ட காமனாக வெளியே எடுத்துட்றேன் காமனாக வெளியே எடுத்துட்டு இந்த டைம் முதல் வச்சுக்கிறேன் இப்போ மைனஸ் க்யூ பை ஏ ப்ளஸ் க்யூ பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இன்ட்டு ஏ ஓகே இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் தான் நம்ம புக்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட் வரும் தட் இஸ் வாட் இஸ் தட் டபிள்யூஆர் இக்குவல் டு க்யூ ஸ்கொயர் பை ஃபோர் பை பேயப்ஸ்லான்னா ஏ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பை ரூட் டூ ஓகே திஸ் இஸ் த ஒர்க் டன் அட் பாயிண்ட் ஆர் அட் பாயிண்ட் ஆர் ஓகே ஸோ நம்ம இப்போ லாஸ்ட் பார்த்தது தேர்ட் கேஸ் அதாவது அட் பாயிண்ட் ஆருக்கு என்ன ஒர்க் டன் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அட் சேம் மேனர் அட் பாயிண்ட் எஸ் எஸ்லேயே அதே மாதிரி தான் நம்ம பார்க்கணும் பட் இங்கே பார்த்தது டூ சார்ஜஸ் பார்த்தோம் இங்கே மூணு சார்ஜஸ் எடுத்துக்கணும் அப்போ இந்த த்ரீ சார்ஜஸ்னால டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னு பார்த்துட்டு அந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஒர்க் டன் பண்ணணும் அந்த ஒர்க் டன் தான் டபுள்யூ ஓகே அதை கண்டுபிடிக்கிற ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தோம் க்யூ இன்ட்டு வி தட் வி தட் பி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எலக்ட்ரா எலக்ட்ரோஸ்டேடிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஓகே அப்போ விபி ப்ளஸ் விக்யூ ப்ளஸ் விஆர் இது மூணையும் நம்ம ஆட் பண்ணி சொல்லணும் அதுதான் போட்டிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இது ஈஸி தான் விபி தெரியும் விக்யூ தெரியும் அதே மாதிரி ஆர் இன்ட்டு எஸ் தெரியும் ஸோ அப்போ டைரெக்டாக நம்ம சப்ஸ்கிரிப் பண்ணி ஈஸியாக போட்டுடலாம் போட்டுவிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ தி இதுதான் இப்போ ஃபோர் சார்ஜஸோட கான்ஃபிகரேஷனுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒர்க் தானே ஓகே ஸோ நெக்ஸ்ட் கேஸ் நெக்ஸ்ட் கேஸ் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் கொஸ்டின் நம்பர் பி சப்போஸ் ஏ சார்ஜ் க்யூ டேஸ் இஸ் ப்ராட் டு த சென்டர் ஆஃப் த ஸ்கொயர் பை கீப்பிங் த ஃபோர் சார்ஜஸ் ஃபிக்ஸட் அட் த கார்னர்ஸ் ஹவு மச் எக்ஸ்ட்ரா ஒர்க் இஸ் ரெக்யூப் ஃபார் திஸ் அப்போ இப்போ இந்த க்யூ டேஷுங்கிற சார்ஜை நான் சென்டரில் வைக்கணும் அந்த ஸ்கொயரோட சென்டரில் வைக்கணும்னா எக்ஸ்ட்ரா என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதுக்கு ஆன்சர் என்னென்னா எந்த ஒரு ஒர்க்கும் நம்ம செய்ய தேவையில்லை ஜீரோ தான் ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு பம் பாருங்க அப்போ ஒர்க் ரெக்யூ டு பிரிங் த சார்ஜ் க்யூ டேஸ் அட் த சென்டர் ஆஃப் ஸ்கொயர் கியூடேஷ் இன்ட்டு பொட்டன்ஷியல் அட் கார்னர் அட் த சென்டர் பாயிண்ட் ஓ டியூ டு த ஆல் ஃபோர் சார்ஜஸ் அப்போ இந்த நாலு சார்ஜஸ்னால அந்த பாயிண்டில் என்ன பொட்டன்ஷியல் நமக்கு தெரியணும் ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் நாலு சார்ஜுமே பாருங்கள் ரெண்டு பாசிட்டிவ் ரெண்டு நெகட்டிவ் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ரெண்டு பாசிட்டிவ் ரெண்டு நெகட்டிவ் இருக்குது அப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணும்பொழுது அப்போ வி ஒன் ப்ளஸ் இப்போ விபி ப்ளஸ் வி கியூ ப்ளஸ் வி ஆர் விஆர் ப்ளஸ் விஎஸ் நாளே ஆட் பண்ணும்பொழுது கியூவோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஜீரோ ஆயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆல் சார்ஜர்ஸ்னால அங்கே என்ன நெட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்போ டபுள்யூ என்ன வாட் இஸ் ஒர்க்டன் வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் ஒர்க்டன் தட் இஸ் டப்யூ சீக்வல் டு கியூ இன்ட்டு வி இப்போ க்யூ டேஸுங்கிறதான் அங்கே ஓலை ஓலை பிளேஸ் பண்ணக்கூடிய சார்ஜ் பட் வீட வேல்யூ ஜீரோ அப்போ எந்த ஒரு ஒர்க்டனும் நம்ம இங்கே தேவையில்லை ஆனால் இது வந்து என்னது என்ன சொல்கிறாங்க ஃபிசிக்கலி திஸ் இம்ப்ளைஸ் தட் இஃப் எனி க்யூ டேஸ் சார்ஜ் ப்ராட் டு த க்ளோஸ் டு த ஓ தென் இட்ஸ் மூவ் தட் பாயிண்ட் ஓ வித் அவுட் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்போ இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க இப்போ இந்த சார்ஜை கொண்டு போய் நம்ம வச்சாவே எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிரும் ஓகே திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் நம்பர் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் தட் இஸ் ஓவர் சி த ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சி த நெக்ஸ்ட் டாபிக் தட் இஸ் எலக்ட்ரோஸ்டிக்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எ டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இட்ஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் த்ரீமார்க் கொஸ்டின் இப்போ இது ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி டாபிக் அதாவது எலக்ட்ரிக் டைபோல் பிளேஸ்ட் இன் இயனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு எலக்ட்ரிக் டைப்போலை யூனிஃபார்ம் எலெக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்பொழுது என்ன நடக்குங்கிறத நம்ம பார்த்தோம் இட் வில் பி எக்ஸ்பீரியன்ஸ் இன் இ டார்க் ஒரு டார்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் தீட்டாங்கிற ஆங்கில் பிளேஸ் பண்ணணும்னா டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி கேஸஸ்லேயே பார்த்துருக்கோம் ஸோ அதே மாதிரியே தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் அதோடய கன்டினியூட்டின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னால் இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணக்கூடிய டார்க்கை இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே இந்த ரெட்லைனில் காட்டிருக்கிறதுலாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே டிசே டைரக்ஷன் நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு செய்யக்கூடிய உர்டனை தான் நம்ம இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு நம்ம சொல்லுவோம் அந்த உர்க் எவ்வளோ தேவைப்படுதுங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம் ஓகே ஸோ அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான் ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக பார்த்திங்கன்னா அதில் சொல்கிற மாதிரி தான் அப்போ ஏபி இப்போ ஏலையும் பிலையும் பாருங்கள் இப்போ ஏல மைனஸ் க்யூங்கிற சார்ஜ் பிளேஸ் பண்ணுறோம் பியில் ப்ளஸ் க்யூங்கிற சார்ஜ் பிளேஸ் பண்ணியிருக்கோம் இது ரெண்டு கிடையக்கூடிய டிஸ்டன்ஸு டூ ஏ ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் செப்ரேட் பண்ணியிருக்கோம் ஓகே இது ஒரு டைப்போல் ஆக்ட் பண்ணுது இந்த டைப்போல் நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே பிளேஸ் பண்ணாவே நார்மலாக டைப்போல் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் டார்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறத நமக்கு தெரியும் த டார்க் தட் இஸ் டார்க் எப்படி டினோட் பண்ணோம்னா டவ் வெக்டார் தட் இஸ் டவ் வெக்டார் ஈக்குவல் டு பி கிராஸ் இ வெக்டார் இது தெரியும் ஸோ இந்த டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் இதோட மேக்னிடியூட் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா தட் இஸ் மேக்னிட்யூட் ஆஃப் டார்க்ஸ் ஈக்குவல் டு இ இது மேக்னிடியூட் ஆஃப் டார்க் ஆர் இது வேறு எப்படி சார் எழுதலாம்னா டார்க்ஸ் ஈக்குவல் டு பிஇ சைன் தி இது எக்ஸ்பிரஸ் பண்ண இது அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய டார்க்கோட வேல்யூ இது நம்ம பார்த்துக்கிறோம் ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த டார்க்கை நான் என்ன செய்ய டிசைட் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறேன் அப்போ அதுக்கு என்ன ஒர்க்டை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம பார்க்குறோம் இனிஷியலை பார்த்தீங்கன்னா தீரி அது எல்லாமே தான் அதே மாதிரி தான் வரும் அப்போ த தி ஸ்டார்க் ரொட்டேட் த டைபோல் டு அலைன் இட் வித் த டைரக்ஷனா எலக்ட்ரிக் ஃபீல்டு டைன டைரக்சனா எலக்ட்ரிக் ஃபீல்டில் ரொட்டேட்ரு டு த ரொட்டேட் த டைபோல் அர்ட் கான்ஸ்டன்ட் ஆங்கிலர் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஆங்கிலர் வெலாசிட்டி ஆங்கிலர் வெலாசிட்டி பிகம்ஸ் இங்கே எப்படி இருக்குன்னா நமக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும் ஆங்கிலர் விளாசிட்டி பிகம்ஸ் கான்ஸ்டன்ட் ஆங்கிலர் விளாசிட்டி கான்ஸ்டன்ட் ஆங்கிலர் விளாசிட்டியாக இருக்கணும் பிகம்ஸ் கான்ஸ்டென்ட்டாக இருக்கணும் ஓகே அப்போ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா என்ன ஆங்கிளில் பிளேஸ் பண்ணிக்கணும் தீட்டா டேஸுங்கிற ஆங்கிளில் ப்ளேஸ் பண்ணிக்கோம் இப்போ அதுலேருந்து அனதர் ஆங்கிலுக்கு என்ன கொண்டு போகிறேன் தீட்டாங்கிற ஆங்கிள்க்கு நான் ரொட்டேட் பண்ணுறேன் அப்போ தீட்டாங்கிற ஆங்கிலுக்கு ரொட்டேட் பண்ணும்பொழுது என்ன உருடன் நம்ம இங்கே பண்ணுறோம் அப்படிங்கிறோம் அப்போ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா டார்க் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னா ஈக்குவல் டு அண்ட் ஆப்போசிட் எக்ஸ்டர்னல் டார்க் மஸ்ட் பி அப்ளை டு த டைப்போல் இப்போ டைப் டைப்போல் நான் என்ன பண்ணுறேன் தீட்டா டேஸ்லேருந்து தீட்டாக் ரொட்டேட் பண்ணுவோம் அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஒரு டார்க்கை எக்ஸ்டர்னல் டார்க்கை ஆட் பண்ணுறேன் ஓகே அப்போ ஒர்டன் எக்ஸ்டர்னல் டார்க்னால் இங்கே நடந்துருக்கூடிய ஒர்டன் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் ஆல்ரெடி நமக்கு ஜென்ரல் ஃபார்ம் உர்டனுக்கான ஜென்ரல் டெஃபினிஷன் தெரியணும் தட் இஸ் டப்ளியூ சீக்வல் டு எஃப் இன்ட்டு டிஆர் இன்டகிரல் ஆஃப் எஃப் இன்ட்டு டிஆர் நம்ம சொல்லலாம் இது ஜென்ரல் ஃபார்ம் லீனியர் மோஷன் எடுத்துட்டோம்னா இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் நம்ம எழுதிப்போம் இப்போ இன்கேஸ் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன் ஏன்னா ரொட்டேட் தானே பண்ணுறோம் டார்க்கை ரொட்டேட் பண்ணுறோம் அப்போ ரொட்டேஷனல் மோஷனில் ஒர்க்டன்னு நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம் அதே ஃபார்மேட்டை இப்படி நான் மாற்றிடுறேன் தட் இஸ் எக்ஸ்டர்னல் ஒர்க் அந்த டிஸிக்வொல்டு இனிஷியலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோருந்து ரொட்டேட் பண்ணுறோம் தீட்டா டேஷ்லருந்து தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணுறேன் அப்போ ஃபோர்ஸு இன் லீனியர் மோஷன்னா ஃபோர்ஸ் சொல்லுவோம் அதே ரொட்டேஷனல் மோஷன்னால் டார்க்னு சொல்லுவோம் இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய என்ன டார்க்கு எக்ஸ்டர்னல் டார்க்கு ஏன்னா ஃபோர்ஸ் கொடுத்தா தானே ரொட்டேட் ஆகும் அந்த ஃபோர்ஸை தான் டார்க் நம்ம எடுத்துக்கிறோம் இன்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸு எவ்வளோ தூரம் ரொட்டேட் ஆகுது இந்த டிஸ் டி தீட்டா ஓகே இந்த எக்ஸ்டர்னல் டார்க் பார்த்திங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய டார்க்குக்கு ஈக்குவலாக இருக்கணும் அதே நேரத்தில் ஆப்போசிட்டாக இருக்கணும் ஓகே அப்போ அந்த எக்ஸ்டர்னல் டார்க்கோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் எக்ஸ்டர்னல் டார்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குண்ணா அந்த டேஸ் டவ் இ வெக்டார்னா டவ் இ அப்படின்னு எடுத்துக்கிறேன் இந்த டேஸ் பி கிராஸ் இ இது பாருங்கள் ஏற்கனவே டைபோல்னாலும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டார்க்கு தான் அதே அளவுக்கு டார்க்கு தான் நான் கொடுக்குறேன் டார்க் நத்திங் பட் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்போ ஈக்குவல் அண்டு ஆப்போசிட்டில் கொடுக்குறோம் ஓகே அப்போ இதோட மேக்னிட்யூட் நம்ம மேலே எழுதியிருக்கிறோம் ஓகே அப்போ இதோட மேக்னிடியூட் மட்டும் நம்ம எழுதணும்னா தட் இஸ் டவுஸ் ஈக்குவல் டவு டவுஸ் ஈக்குவல் பிஇ சைன் தீட்டா டவு ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா இந்த ஃபார்முலா அப்படியே எடுத்துகிட்டு போய் நான் எங்கே போய் சப்ஸ்ட்யூட் பண்ணுறேன் எக்ஸ்டர்னல் டார்க் தட் இஸ் இது எக்ஸ்டர்னல் டார்க் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்ட்யூட் பண்ணுறேன் டபிள்யூவில் அப்போ ஒர்க் டன் தட் இஸ் ஒர்கன்ஸ் இவல் டு இன்டகர்ல் ஆஃப் தீட்டா டேஷ் டு தீட்டா டவுத என்ன போகலாம் நம்ம பிஇ சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா பிஇ சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா போடலாம் அப்போ வாட் இஸ் பி வாட் இஸ் இ வாட் இஸ் பி தட் இஸ் டைபோல் மூமெண்ட் வாட் இஸ் இ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணிக்கக்கூடிய யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதை வெளியே வெளியெடுத்துருங்க இன்டகரில் விட்டு வெளியே எடுத்துட்டோம்னா தட் இஸ் பி வெளியில் போய்னா இன்டகர்ல ஆஃப் தீட்டா டேஷ் டு தீட்டா சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா வினோ தட் இன்டகரல் ஆஃப் சைன் தீட்டா d டி தீட்டா is இஸ் தட் மைனஸ் theta இது நமக்கு தெரியும் Integral ஆஃப் sin தீட்டா டி தீட்டா differentiate பண்ணிங்கன்னா நமக்கு மைனஸ் காஸ்தீட்டா தெரியும் ஓகே இது அப்படியே கொண்டு வந்து நம்ம உள்ளே ஈக்குவேஷனில் சப்ஸ்ட்யூட் பண்ணுங்கள் அப்போ சப்ஸ்ட்யூட் பண்ணிங்கன்னா அப்போ பிஇ இன்டகரல் ஆஃப் இன்டகிரேட் பண்ணிட்டோம் இப்போ மைனஸ் காஸ்தீட்டா தீட்டா dash to தீட்டா ஓகே இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும் லிமிட் அப்ளை பண்ணுங்கள் அப்போ பிஇ மைனஸ் ஃபஸ்ட் அப்பர் லிமிட் அப்படி காஸ் தீட்டா வரும் அடுத்து மைனஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் plus ப்ளஸ் காஸ் தீட்டா டேஷ் ஓகே அப்போ அடுத்து என்ன செய்யலாம் நம்ம அப்போ பிஇ காஸ் தீட்டா dash minus cos theta இந்த மன்னும் மாத்திக்கிலாம் okay இதை என்னது நம்ம சிந்திருக்குடிய external work done okay இப்பு இந்த work done தான் நம்ம என்ன எல்துவும் this work done will be called this work done will be called potential energy potential energy அப்படின் சொல்லாம் எது நால சிந்திருக்குடியது இந்த torqueக்கு நம்ம செய்குடியும் potential energy potential energy difference between the

மைனஸ் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க ஒரு ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்போ என்ன பண்ணுறா பாருங்கள் மைனஸ் ஆஃப் பிஇ தீட்டா ப்ளஸ் பிஇ தீட்டா டேஸ் ஜஸ்ட் அப்படி ரீ அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஓகே இப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் டபுள்யூ தான் நான் என்ன எழுதுறேன் டெல்யூஆர்யூ அப்படின்னு எழுதுகிறான் டபுள்யூ ஆர் டெல்யூ டெல்யூன்னு வச்சுக்கங்க டெல்யூ இப்போ பாருங்கள் இனிஷியல் ஆங்கிள் இனிஷியல் ஆங்கிள் எதுங்க இங்கே

சிஸ்டம் டைப்போல்னால் உள்ள ஸ்டோர் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக இருக்கும் தட் இஸ் யூஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ்தீட்டா மைனஸ் பிஇ காஸ்தீட்டா ஓகே இது அப்படி வெக்டர் ஃபார்மில் எழுதுனீங்கன்னா என்ன ப்ராடக்ட் வந்துடணும் டாட் ப்ராடக்டில் போட்டுருணும் அப்போ மைனஸ் பி வெக்டா இ வெக்டா தட் இஸ் யூ டெக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் டைப்போல் டைப்போல் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஓகே இது வெக்டர் ஃபார்மில் காஸ்தீட்டா வந்தால் டாட் ப்ராடக்ட் வரணும் ஓகே இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா பி அண்ட் இ மட்டும் இல்லாமல் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் ஆஃப் த எலக்ட்ரிக் டைப்போல் வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு டிபெண்ட் பண்ணியிருக்கணும் இது ரெண்டு மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இதையும் டிப்பண்ட் பண்ணி இருக்குது ஓகே இப்போ இதோட ஸ்பெஷல் கேசஸ் பார்க்குறாங்க இப்போ இந்த ஈக்வேஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம் எது இந்த ஈக்குவேஷன்ஸை மட்டும் எடுத்துகிட்டு இதோட ஸ்பெஷல் கேஸ் நம்ம பார்க்குறோம் அதாவது ஃபஸ்ட்டு இந்த தீட்டாங்கிறது ஆன்டி பேரலாக இருந்தால் தட் equal to theta தீட்டா equal to பை ஆர் ஒன் degree டிகிரி அப்போ வட் இஸ் value வேல்யூ ஆஃப் யூ காஸ் ஒன் equal to cos காஸ் தீட்டா சாரி காஸ் ஒன் is equal to minus மைனஸ் அப்பு, அப்போ வட் இஸ் யூ வேல்யூ தட் இஸ் யூ equal to மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் பி ஓகே அப்போ மேக்சிமமாக இருக்கும் இது மேக்ஸிமம் அப்போ ஆன்டி positionல பொசிஷனில் நான் இதுக்கு என்ன பேருங்க ஆன்டி பேரலல் ஆன்டி பேரலல் பொசிஷனில் பிளேஸ் பண்ணுறோம் இதை இனிஷியலாக டைப்போல் ரொட்டேட் பண்ணுறோம் ஆன்டி பேரலாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் இது மேக்ஸிமம் புக்கில் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் ஓகே அதே நேரத்தில் மினிமம் ஆகியிருந்தால் காஸ் ஜீரோ டிகிரி அப்போ காசு ஒன்று அப்படி யூசி கொல்ட்டு மைனஸ் பீன்னு வரும் இது மினிமம் ஓகே இதுதான் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஓகே தட்ஸ் ஆல் ஸோ இப்போ அந்த இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டை போல் பிளேஸ் பண்ணால் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பண்ண டார்க்கை நான் டிசைட் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணோம்னா ஒரு ஒர்க் டன் பண்ணணும் என்ன ஒர்க்டன் அது ஆல்ரெடி எவ்வளோ டார்க் இருக்கோ அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அளவுக்கு நான் இன்னொரு டார்க் கொடுத்து நான் ரொட்டேட் பண்ணேன்னா ஒரு ஒர்க்டன் கிடைக்கும் அந்த ஒர்க்டன் எவ்வளோங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம் ஓகே

திட் இஸ் பி வேல்யூ சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் தேர்ட்டி கூலு மீட்டர் இஸ் த பி வேல்யூ அண்டர்லைன் ஏ சாம்பிள் ஆஃப் கண்டைன்ஸ் டென் பவர் டொண்ட்டி டூ வாட்டர் மாலிகூல்ஸ் எவ்வளவு வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குதுன்னு அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க டென் பவர் டொண்ட்டி டூ வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து இருக்குது வித் ஆல் டைபோல் மூமெண்ட்ஸ் ஆர் அலைன் பேரல் டு த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் மேக்னிடியூட் த்ரீ இன்ட்டு டென் பவர் ஃபைவ் நியூட்டன் கூலு மின்வர் அப்போ இவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டில் அது பேரலாக அலைனா அது இப்போ கொஸ்டின் வாட் இஸ் அ கொஸ்டின் ஹவு மச் ஒர்க் இஸ் ரெக்யூர்ட் டு ரொட்டேட் த ஆல் வாட்டர் மாலிகூல்ஸ் ஃப்ரம் ஜீரோ டு நைன்டி டிகிரி இப்போ ஜீரோ டு நைன்டி டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க்கும் இங்கே பண்ணணும் அப்படிங்கிறது கேட்குறாங்க ஓகே சி த சொல்யூஷன் இப்போ வாட்டர் மாலிகூல்ஸ் ஆர் அலைன் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆகும் பொட்டன்ஷியல் வந்து மினிமமாக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ரொட்டேட் பண்ணணும் எங்கேருந்து ஜீரோ டிகிரிலேருந்து நைன்ட்டி டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுவோம் அப்போ இது எப்படி மாறுதுனா அப்போ இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் ஜீரோ டிகிரி வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் நைன்டி டிகிரி ரெண்டையும் நம்ம டிவைட் ரெண்டையும் நம்ம டிஃபரன்ஸ் பண்ணோம்னா தட் இஸ் த ஒர்க் டன் ஓகே அதை தான் கீழே எக்ஸ்பிரஷனில் கொடுத்துருப்பாங்க தட் இஸ் டபுள்யூ சீக்வல் டு டெல்யூ ஆல்ரெடி யூ நோ ஒன் அப்போ டெல்யூ மீன்ஸ் தட் இஸ் யூ இன்ட்டு நைன்டி டிகிரி அப்போ அங்கே என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி அதே மாதிரி ஜீரோவில் என்ன ஓகே இப்போ ஈக்வேஷன் நம்பர் 1.51 at the last expression for the topic that is த P தட் இஸ் மைனஸ் பி Okay, டாட் ஈ வெக்டார் ஓகே அதை எடுத்துக்கிறோம் நம்ம அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் magnitude வெக்டர் சிம்பிளில் இருக்கும் பொட்டன்ஷியல் என்னஜிங்கிறது வெக்டர் குவான்டிட்டி ஓகே பொட்டன்ஷியலுங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி ஓகே அப்போ மைனஸ் பி இன்ட்டு பி வெக்டார் டாட் ஈ வெக்டார் டாட் theta வந்தால் நம்ம காஸ்தீட்டா யூஸ் பண்ணுவோம் ஸோ U மட்டும்தான் இப்போ யூஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஇ theta அதை எடுத்துக்கிறோம் இதை அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே சப்ஷ்யூட் பண்ணுறோம் அப்போ ஃபஸ்ட் கேஸ் என்ன காஸ் நைன்டி டிகிரி மைனஸ் பிஇ காஸ் தீட்டாவோட வேல்யூ நைன்டி டிகிரி ரீப்ளேஸ் த தீட்டா வேல்யூ நைன்டி டிகிரி தென் காஸ் ஜீரோ பிஇ ப்ளஸ் ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் எகெயின் இங்கே ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் ஓகே த டாபிக் டாபிக்கில் ஒன் வாட்டர் மாலிகுலுக்கு என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் ஒன் வாட்டர் மாலிகுலுக்கு என்ன ஒர்க் டன் பண்ணுறோம் அப்படின்னா தட் வில் பி ஈக்குவல் டு பிஇ த நெக்ஸ்ட் ஒன் அப்போ வட் இஸ் அ ஒர்க் டன் இப்போ நம்ம என்ன பண்ணுறான் அப்போ ஒரு வாட்டர் மாலிக்குளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் எஃப்ஐ வேல்யூ பார்த்தீங்கன்னா பி இன்டிஇஇ இங்கே வட் இஸ் அ வேல்யூ ஆஃப் பி தட் மீன்ஸ் டைபோல் மூவ்மெண்ட் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டும் தெரியும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்ம என்ன தெரிஞ்சிக்கலாம் தட் இஸ் எயிட்டின் பாயிண்ட் நைன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூன் இவ்வளோ ஒர்க் டன் பண்ணணும் ஒரு வாட்டர் மாலிக்கில் ஜீரோ டு நைன்ட்டி டிகிரிக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஒர்க் டன் பண்ணணும் இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன டென் பவர் டுவெண்ட்டி டூ வாட்டர் மாலிகுல்ஸை ரொட்டேட் பண்ணுறதுக்கு என்ன ஒர்க் டன் பண்ணணும்னா டோட்டல் ஒர்க் டன்னா அப்போ நம்ம கண்டுபுடிச்சிருக்கிற ஒரு ஒரு வாட்டர் மாலிகுலுக்கான ஒர்க் டென்னு டென் பவர் டுவெண்ட்டி டூவில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தட் இஸ் த டோட்டல் ஒர்க் டன் ஜீரோ டூ நைன்டி டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கான டோட்டல் ஒர்க் டன் தட் இஸ் எயிட்டீன் பாயிண்ட் நைன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ ஜூல் ஓகே இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஸ்டின் ஓகே பேஸ் பண்ணி இதே பேஸ் பண்ணி இதே பேட்டர்னில் ஒன் மார்க் கேட்கலாம் தட்ஸ் ஆல் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் டுடே ஸ் டாபிக் இஸ் ஓவர் சீ த ஸ்க்ரீன் இட்ஸ் எ சம் எக்ஸாம்பிள் சம் ஃபார்முலாஸ் ரிலேட்டட் டு அவர் லெசன் ஃபஸ்ட் லெசன் அப் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உடைய ஃபார்முலாஸ் இங்கே பார்க்குறீங்க சீ த ஃபஸ்ட் ஒன் தட் இஸ் குவான்டிஷேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் தட் இஸ் க்யூஸ் ஈக்குவல் டு என்டிஇ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு ப்ராப்ளம்ஸில் யூஸ் ஆகும் ஸோ நீங்கள் அப்படி ஸ்க்ரீனை வந்து ஸ்டில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு அப்படி பார்த்து உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயோ நோட்லேயோ எழுதி வச்சுக்கோங்க ஓகே ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலா பாருங்க கியூ ஸ்கீக்வல் டு என் இது உங்களுக்கு தெரியும் குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜர்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ராப்ளம்ஸ் ஒன் மார்க்கில் வரும் யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் ஃபார்முலாக பார்த்தீங்கன்னா தட் இஸ் எஃபஸீக்வல் டு ஒன் பை ஃபோர் பை எஃப்லானால் கியூ ஒன் க்யூ டூ பை ஆர் ஸ்கொயருங்கிறது என்னங்க தட் இஸ் கூலும் ஃபோர்ஸ் ஓகே அது கூலும் ஃபோர்ஸ் ஆர் எலக்ட்ரோஸ்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட் சார்ஜஸ் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு தட் இஸ் ஒன் பை ஃபோர் பை எஃப்லானால் கியூ பை ஆர் ஸ்கொயருங்கிறது எக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஏ பாயிண்ட் சார்ஜ் ஆர் எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் பை கியூ நாட் தட் இஸ் டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகே இந்த எஃப்லேயே மேலே இருக்கக்கூடிய எஃப்லேயே பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால் எஃப் ஈக்குவல் டு என்ன எழுதினோங்க அப்படி கீழே இருக்கக்கூடிய கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க எஃப்எஸ் ஈக்குவல் டு இ 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 இன்ட்டு கியூ நாட் போட்டிங்கன்னா அது கூலம்ஸ்லாம் இன்ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு நம்ம சொல்லலாம் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்துருப்பாங்க தேர்ட் கேஸ் பார்த்தீங்க தேர்ட் ஃபார்முல பாருங்கள் தட் இஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பை எப்ஸ்னா டூ பி பை ஆர் க்யூப் வாட் இஸ் தட் that is electric field due to electric dipole நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மேலே இருக்கிறது பாயிண்ட் சார்ஜ் செகண்ட் ஒன் dipole இன் ஆக்சியல் லைனில் இந்த இக்குவேஷன் ஃபைனல் எக்ஸ்பிரஷன் ஓகே ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா ஈக்குட்டோரியல் பிளேனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டுமே பார்த்திங்கனா இங்கே கொடுத்துருக்கூடிய இதில் பி வரக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன நம்ம சொல்லுவோம் தட் இஸ் டைபோல்னால என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம ஃபோர் அடுத்த டு ஒன் பை ஃபோர் பை ஆர் இது தடீஸ் எலக்ட்ரோஸ்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ் நல்லா ஞாபகம் வச்சுங்க எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்க்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் அங்கே க்யூ பை ஆர் ஸ்கொயர் இங்கே கியூ பை ஆர் இவ்வளோதான் வித்தியாசம் ஓகே இதே இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் நம்ம பார்த்தோம்னா ஒன் பை ஃபோர் பைய சொன்னா பிகா சீட்டா பை ஆர் ஸ்கொயர் இந்த ஏற்கனவே நான் சொன்னேன் எங்கெல்லாம் டைப்போல் மூவ்மெண்ட் ஆட் பண்ணுறோமோ அங்கே எல்லாமே எதுனா ஏதோ ஒன்றுனா டைபோலை வச்சு நம்ம சொல்கிறோம் அண்டு லாஸ்ட் அடுத்தக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் தடீஸ் யூஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பயவ்ஸ்னா நாட் கியூ ஒன் க்யூ டூ பை ஆர் தட் இஸ் எலக்ட்ரோஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி இப்போ இதுக்கும் ஃபோர்ஸுக்கும் பாருங்கள் சேம் மெத்தடு ஒன் பை ஃபோர் பைவ்ஸ்னா நாட் காமன் ரெண்டு டைம்லையும் க்யூ ஒன் க்யூ டூ இருக்கும் பட் அங்கே ஆர் ஸ்கொயர் இங்கே ஆர் ஓகே இது டிஃப்ரென்ஸு நெக்ஸ்ட்டு என்னது எலக்ட்ரிக் டைபோல் பிளேஸ் இட் இன் இயனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டார்க் தட் இஸ் ஸ்டவ்ஸ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா தென் ஒர்க் டென்கான ஃபார்முலா தட் இஸ் டபுள்யூஸ் ஈக்குவல் டு கியூவி அண்ட் இப்போ லாஸ்ட்டில் நம்ம பார்த்துருக்கூடிய யூஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ்தீட்டா இது என்னது எலக்ட்ரோஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் டைப்போல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்ன டைபோலோடைய பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்த்துருக்கூடிய டாப்பிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்மிலாம் இதுக்குள்ளே கவர் ஆயிருக்கு ஸோ நோட் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒன்மார்க்ஸும் ப்ராப்ளம்ஸும் நம்ம நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சி த நெக்ஸ்ட் செஷன் தட் இஸ் ஹோம்ஒர்க் செஷன் ஓகே ஸ்டூடெண்ட் சீதை ஹோம் ஒர்க் செஷன் சீதை கொஸ்டின் நம்பர் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஓகே ஆல்ரெடி நீங்கள் அந்த லாஸ்ட் டூ கொஸ்டின்ஸ் எழுதலை அப்படின்னா அந்த ரெண்டு கொஸ்டின்ஸை ஆட் பண்ணிக்கோங்க கொஸ்டின் நம்பர் லெவன் டூ ஃபோர்டீன் திஸ் இஸ் யுவர் டுடே ஹோம் ஒர்க் அண்டு தட் இஸ் ஃபோர் டூ மார்க் கொஸ்டின்ஸ் அண்டு ஒன் த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் தட் இஸ் கொஸ்டின் நம்பர் டென் வட் இஸ் தட் டெரிவ் ஆன் எக்ஸ்பிரசன் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த டைபோல் இன் யூனிஃபார்ம் எலெக்ட்ரிக் ஃபீல்ட் ஓகே ஸோ இந்த மூணு கொஸ்டின் இந்த நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு கொஸ்டின் உங்களுடைய ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் விஸ் இஸ் த நெக்ஸ்ட் செஷன் தேங்க் யூ